பதினோராம் வகுப்பிற்கு நடத்தப்படும் பொது தேர்வை ரத்து செய்ய பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்க தகவல்களை பதிவு பண்ணுங்க. இப்ராஹிம், தமிழகத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை ஒவ்வொரு நாளும் புது புது அறிவிப்புகள், புது புது ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவ்வப்போது சர்ச்சையில் சிக்குவது போலவே பள்ளிக்கல்வித்துறையும் அடிக்கடி தங்களுடைய புதிய வகையிலான ஆலோசனைகளை நடத்தி மாணவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தி வருகிறது. குறிப்பாக இன்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருடன் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆலோசனையில பதினோராம் வகுப்புக்கு நடத்தப்பட்டு வந்த பொது தேர்வினை ரத்து செய்வது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை எழுந்திருப்பதாகவும், இந்த பதினோராம் வகுப்புக்கு நடத்தப்படக்கூடிய பொது தேர்வினை ரத்து செய்ய முடிவு எடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை 10, 11 மற்றும் 12 ஆகிய இந்த வகுப்புகளுக்கு பொது தேர்வுகள் கடந்த சில ஆண்டுகளாகவே நடத்தப்பட்டு வருகிறது. இந்த அடிப்படையில தற்போது முதன்மை கல்வி அலுவலருடன் நடத்தப்பட்ட இந்த கூட்டத்துல ஒவ்வொரு முதன்மை கல்வி அலுவலரும் பெறப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களின் வாயிலாக பள்ளிக்கல்வித்துறையுடைய ஆணையர் தொடர்பான கருத்துக்களை பேசியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. எனவே இந்த 3 பொது தேர்வினை அடுத்தடுத்த ஆண்டுகளில் பள்ளி மாணவர்கள் எழுதுவதால் அவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாவதாக இந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே இந்த 11 வகுப்புக்கான பொது தேர்வினை ரத்து செய்யலாமா வேண்டாமா என்பது தொடர்பான கருத்துக்கள் எல்லாம் முதன்மை கல்வி அலுவலர்களிடம் கருத்துக்கள் பெறப்பட்டு இதனை ரத்து செய்வது தொடர்பான முடிவு விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கொரோனா காலங்களில் பள்ளி இருக்கக்கூடிய மாணவர்கள், அதே போல கல்லூரி மாணவர்கள் நேரடியாக தேர்வுகளை எழுதலாம் என்றும், அதே போல அடுத்த சில நாட்கள்ல ஆன்லைன் மூலமாக தேர்வு எழுதலாம் என்று மாற்றி மாற்றி தங்களுடைய முடிவுகளை பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்தது. அதே போல பள்ளிக்கு வருவது தொடர்பான கருத்துக்களும் தொடர்ச்சியான முரண்பாடுகள் ஏற்பட்டு வந்தன. இந்த நிலையில தொடர்ச்சியாக பள்ளிக்கல்வித்துறை பல்வேறு சர்ச்சைக்குரிய ஆலோசனைகளையும் அறிவிப்புகளையும் வழங்கி வரக்கூடிய சூழல்ல 11 வகுப்பு மாணவர்கள் எழுதப்பட்டு வந்த இந்த பொது தேர்வினையும் ரத்து செய்வது தொடர்பான ஒரு முடிவு தற்போது எடுக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த முடிவை விரைவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அல்லது முதலமைச்சர் அறிவிப்பார் என்ற ஒரு தகவல் தற்போது பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாணவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய இது போன்ற அறிவிப்புகளுக்கு கல்வியாளர்கள் மற்றும் மாணவர்களுடைய பெற்றோர்களிடம் கருத்து கேட்டு இது போன்ற முடிவுகளை பள்ளிக்கல்வித்துறை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் தற்போது முன்னெடுத்திருக்கிறது. இப்ராஹிம், 11 வகுப்பிற்கு நடத்தப்படும் பொது தேர்வை ரத்து செய்ய பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய தகவலை நமது செய்தியாளர் சிவா வழங்க கேட்டோம். நன்றி சிவா.